வணக்கம். மை நேம் இஸ் சந்திரசேகர். மை ப்ரொஃபஷனல் கேஸ் ஸ்டோவ் ரிப்பேரிங். நம்ம இன்றைக்கி கேஸ் ஸ்டோவ் ரிப்பேரிங்கில் பார்க்கக்கூடிய அடுப்பு என்ன அடுப்புன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா மாஸ்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ், ஐஎஸ்ஐ தரமுள்ள ஒரு அடுப்பு. அடுப்பு எரியலன்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. நம்ம போய் சின்ன அடுப்பு பற்ற வச்சு செக் பண்ணி பார்த்தோம், சிம்மில் வச்சு அணைஞ்சிருச்சு. அதன் பிறகு பெரிய அடுப்பையும் பார்த்தோம், சிம்மில் வச்சு அணைய ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி அடுப்பில் வந்து ஃப்ளேம் வரல, ரெண்டு பர்னர்லையும் இதே ஃபால்ட்டு தான். நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டோம், சார் அது என்னென்னு நம்ம கழட்டி கம்ப்ளீட்டாக செக் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுப்பை கழட்ட தயார் நிலையில் ஆகிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா பர்னரை கம்ப்ளீட்டாக கழட்டியாச்சு. கழட்டின பிறகு அந்த அடுப்பு கேஸ் கார்க்கு பைப் லைனை வந்து நம்ம பார்த்தோம். அந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெண்டாகி ரொம்ப இதாகி இருந்துச்சு. ரொம்ப நாள் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணியிருந்துருப்பாங்க போல். அதன் பிறகு நம்ம பார்த்துட்டு சார்கிட்ட சொல்லிட்டோம், சார் நான் உங்களை கழட்டி கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன்னு சொல்லி அந்த கேஸ் கார்க்கு மாற்றணும் சார், அது வந்து ப்ராப்ளமாக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கிறது நல்லதுன்னு சொன்னோம். சரி, அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த கேஸ் கார்க்கை நம்ம கழட்ட தயார் நிலையில் ஆகிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னாவே தெரியும், எல்லாமே கம்ப்ளீட்டாக கழட்டிட்டோம். அடுப்பில் உள்ள எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் கார்க்கை கட்டி அதை காமிச்சோம். இந்த பாருங்கள், ஃபுல்லாக பெண்டாக இருக்குது பாருங்கள். இந்த புது கேஸ் கார்க்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் இது பார்த்திங்கன்னா, ஒரு 100 grams உள்ள ஒரு கேஸ் கார்க்குங்க. பழைய கார்க் பார்த்திங்கன்னா ரொம்ப பெண்டாக போயிருந்துச்சு. நம்மளுடைய புது கேஸ் கார்க்கு வந்து நம்ம வந்து மாற்றுறதுக்கு தயார் நிலையில் ஆகிட்டோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதை வந்து கேஸ் வால்வுன்னு கூட சொல்லுவாங்க, கேஸ் கார்க்குன்னு கூட சொல்லுவாங்க, ரெண்டு விதமான பேர் உண்டு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம அதை கலட்டி ஃபிக்ஸ் பண்ண தயாராகிட்டோம். இதில் பார்த்திங்கனாவே தெரியும், இந்த வீடியோவில் ரொம்ப பழைய மாடல் அடுப்பு. அதன் பிறகு நம்ம அந்த பர்னரையும் மாற்றணும்னு சொல்லியிருந்தோம். சரி, அதுவும் மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வழியாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வால்வை நம்ம கழட்டி மாட்டிட்டோம். அதன் பிறகு அடுத்த வால்வை நம்ம கலட்ட தயார் நிலையில் ஆகிட்டோம். ஃபஸ்ட் பொதுவாகவே கேஸ் கார்க் மாற்றும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாஷர் போட்டு செல்லாக்கு மாட்டி ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லதுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது சரியாகவே ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க, அப்போ தான் வந்து கேஸ் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். இது மாதிரி கேஸ் வாஷர் போட்டு செல்லாக் போட்டு பைப்பில் வச்சு நம்ம வந்து ரிஞ்ச் வச்சு நம்ம டைட் பண்ணும்போது அது சேஃபாகவும் ரொம்ப கிரிப்பாகவும் இருக்கும். கேஸ் வந்து எப்போவுமே லீக்கேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அதனால் எப்போவுமே கேஸ் கார்க் மாற்றும் போது இது மாதிரி மாற்றிக்கிறது பெஸ்ட்டு. நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரெண்டு கேஸ் கார்க்கையும் வந்து மாற்றிட்டோம், ரெண்டு வால்வையும். இது வந்து பிராஸ் வால்வ் உள்ள வால்வு, நம்ம வந்து எத்தனை முறை வேணாலும் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்க. அதன் பிறகு கம்ப்ளீட்டாக அடுப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதனோட பர்னரையும் நம்ம வந்து மாற்றிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 300 grams வெயிட் உள்ள ஒரு பர்னர். உள்ளே பார்த்திங்கன்னா அடுப்பு பார்த்திங்கன்னா ஸ்டீல் நல்லாவே இருந்துச்சுங்க, ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க. இவங்க 2005 அடுப்பு வாங்கியிருக்காங்க. பட் இருந்தாலும் நல்லா துருப்பிடிக்காமல் சூப்பராக இருக்குது. அதோட நேப்பும் வந்து நம்ம நல்ல குவாலிட்டியான நேப் வந்து மாற்றியாச்சுங்க. சூர்யா மாஸ்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்பு, ஐஎஸ்ஐ தரம் உள்ள அடுப்பு. பரவாயில்லைங்க, உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி அடுப்புகள் வந்து பழைய மாடல் அடுப்பு எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவும் தரமாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். பர்னரும் பார்த்திங்கன்னா தெரியும், 300 grams ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸ்மால் மீடியம் ரெண்டு விதமான டாப்பையும் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பை செக் பண்ண தயார் நிலையில் ஆகிட்டோம். எப்போவுமே நீங்கள் பர்னர் டாப்லாம் மாற்றும் போது, பர்னர் செட்டு மாற்றும் போது ஹெவி கிராம் டாப் வந்து மாற்றுங்க. 300, 350 grams, 400 இது மாதிரி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி வரும். அதே மாதிரி காஸ்ட் வைஸ் எல்லாமே வந்து கூட வரும். அதேமாதிரி அவங்க வீட்டில் அடுப்பு வந்து லெக் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அதையும் வந்து மாற்றிட்டோம், ஸ்மால் லெக்கு போட்டுக்க சொல்லிட்டோம். ஏன்னா அவங்க வீட்டு திண்ணை வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு, கிச்சன் மேடை திண்ணை கிடையாது, கிச்சன் மேடை. அதன் பிறகு அந்த லெக்கையும் நம்ம வந்து ஒரு வழியாக ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிட்டோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஸ்மால் சைஸ் லெக்கு வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் ரப்பர் லெக்கு. உண்மையிலே சூர்யா மாஸ்டர் சூப்பரான அடுப்பு தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதோடய பிளேட்லாம் கூட வச்சுருந்தாங்க, 2005 வாங்கினது. அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த பிளேட்டு ஸ்டாண்டு எல்லாமே வந்து அவங்க வந்து பயன்படுத்திட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா குவாலிட்டியான கம்பெனிங்க, பழைய காலத்து பொருள் எப்போவுமே உங்களுக்கு தரமாக இருக்கும். நானும் சொன்னேன் உண்மையிலே இது நல்ல அடுப்பை செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அடுப்பை செக் பண்ணி காட்ட ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், முதல் இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கும் ஃப்ளேம் நல்லா ப்ளூ ஆகிடுது. சிம் வச்சாலும் சிம்மில் நிற்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி பெரிய பர்னரையும் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட பற்ற வச்சு காமிச்சோம். இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், சூப்பராகிடுச்சு. முதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். எப்போவுமே இது மாதிரி கேஸ் அடுப்புகள்லாம் வந்து உண்மையிலே தரமான அடுப்புங்க. இது மாதிரி கம்பெனி அடுப்புலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக இது மாதிரி அடுப்பு இருந்தால் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி நீங்கள் உண்மையிலே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாங்க.
இது மாதிரி அடுப்பெலாம் வந்து நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க பழைய மாடல்னு சொல்லி. இந்த மாடல் அடுப்பெலாம் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து பயன்படுத்தணும், அது எப்போவுமே பயனுள்ளதாகவும் இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது வருஷம் ஆச்சு எதுக்கு நம்ம ஓரம் கட்டிடுவோம்னு சொல்லி ஓரம் கட்டிடுவாங்க, அப்படி நினைக்காதீங்க. ஸ்டீல் நல்லா தரமாக இருக்கும், குவாலிட்டி வைஸ் எல்லாமே இருக்கும், காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். அதில் நல்ல ஹெவி மெட்டீரியல்ஸ் வாங்கி இது மாதிரி பயன்படுத்தும் போது உங்களுக்கு அடுப்பு லைஃப் நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அதன் பிறகு நம்ம பார்த்திங்கன்னா பாத்திரமும் நம்ம வச்சு செக் பண்ணி காட்டிட்டோம் கஸ்டமர்கிட்ட, இந்த பார்த்திங்கனாவே தெரியும் சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா ப்ளூ ஃப்ளேம் ஆகிடுது, சிம் வச்சாலாம் அணியுது, நல்லா ஃப்ரீ மூமெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கஸ்டமர்ட்டையும் சொன்னோம் இது மாதிரி அடுப்பு வந்து எப்போவுமே வந்து ஒரு மினிமம் 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் கொடுக்க சர்வீஸ் பண்ணிக்கிங்கன்னு சொன்னோம். அதன் பிறகு பெரிய பண்ணுறதையும் நம்ம வந்து பற்ற வச்சு காட்டிட்டோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்மாலும் காமிச்சோம் பெருசும் காமிச்சிட்டோம். இப்போ மீடியம் பார்த்திங்கன்னா தெரியும், ஃப்ளேம் நல்லா சூப்பராக வரும், ப்ளூவாக இருக்கும். நம்ம வந்து பழைய காலத்து அடுப்பு நம்ம நினைக்கிறவங்க உண்மையிலே வந்து அது பொருள் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும், ஸ்டீலு இது எல்லாமே தரம் வாய்ந்த அடுப்புகள். ஆரம்பத்தில் வந்து தயார் பண்ணும்போது எல்லா கம்பெனியுமே நல்ல தரமாக வாங்கிட்டாங்க. இப்போயும் நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் இது மாதிரி மாற்றும் போது கேஸுக்குள்ள இது நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல ஹெவியாகவும் வாங்கி மாற்றுங்க, அது எப்போவுமே நல்லா சூப்பராக இருக்கும், பயனுள்ளதாகவும் உங்களுக்கு இருக்கும். அதனால் மெட்டீரியல்ஸ் வாங்கும்போது நல்ல குவாலிட்டி வைஸ் பார்த்து வாங்குங்க. நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ ஃபுல்லாமே நம்ம நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய சேனலில். நம்மளுடைய சேனலுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக பின் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் சந்திரசேகர், நன்றி, வணக்கம்.